டியூப் தமிழ் வணக்கம். எதிர்வரும் 19ஆம் திகதி பிரிட்டனினுடைய கொரோனாவில் இருந்து விடுதலை பெற்ற சுதந்திர தினம். பிரிட்டன் பிரதமர் அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு பூவா தலையா போட்டு பார்த்த போரிஸ் ஜான்சன் கொரோனா தொடர்பான விடுதலைக்கும் பூவா தலையா அரசியலை ஆரம்பித்திருக்கின்றார். பிரான்சில் கொரோனா டெல்டா மோசமாக பரவுகின்றது. 22,000 பேருக்கு 24 மணி நேரங்களில் பிடித்திருக்கின்றது. கனடாவில் அரச பணியில் இருக்கின்ற 3,00,000 பேரும் அக்டோபர் மாதம் முடிவிற்கு உள்ளாக அனைவரும் 2 தடவைகள் தடுப்பூசி போட்டுவிட வேண்டும். கட்டாய அறிவிப்பு. ரஷ்யாவில் கொரோனா டெல்டா அளவுக்கு மீறி பரவி மரண எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்வு கண்டிருக்கின்றது. இந்த மாதம் 19ஆம் திகதி பிரிட்டனினுடைய சுதந்திர தினம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்திருக்கின்றார். இதுவரை காலமும் பிரிட்டனிடம் இருந்து உலக நாடுகள் விடுதலை பெற்றன. இப்பொழுது பிரிட்டன் கொரோனாவிடம் இருந்து விடுதலை பெறுகின்ற நாளாக 19ஆம் திகதி அமைகின்றது. இந்த நாள் ஒரு வெற்றி நாள் என்று பிரிட்டன் பிரதமர் கூறுகின்றார். ஆனால் அவ்வாறு அல்ல, கொரோனா தொற்றின் உச்சமடைகின்ற நாள் என்று மற்றவர்கள் தெரிவிக்கின்றார்கள். சுமார் 2,00,000 பேர் வரை தினசரி தொற்றை சந்திக்கப் போகின்றீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்றும் பிரிட்டனுடைய திறப்பும் தொடர்பாக பலவிதமான செய்திகள் இப்பொழுது பிரிட்டனில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஜூலை மாதம் 19ஆம் திகதியை கொரோனாவிலிருந்து விடுதலை பெற்ற தினமாக திறந்தாலும் கூட நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். கவனமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஆண்டு இறுதி வரை இந்த நிலை தொடரும் என்றும் அதன் பின்னதாக யோசிக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதுவரை நிலைமை தாக்கு பிடிக்காது என்பது நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இதில் முக்கியமானவர் பிரித்தானியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் அவர்கள். 1,00,000 குறைவாக தொற்று இருக்கின்ற நிலையில் பிரிட்டன் பிரதமருடைய தீர்மானம் சரியானது என்று கூறும் அவர், அதற்கு மேல் தாண்டுமாக இருந்தால் பார்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை இங்கிலாந்து இம்பீரியல் கொலிஷனுடைய கொரோனா துறை நிபுணர் ஆகிய நெயில் பெர்குசன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, பிரிட்டனை துறப்பீர்களாக இருந்தால் தொற்று எண்ணிக்கை தினசரி 1,00,000 அல்ல 2,00,000 தொடும் என்று எச்சரித்திருக்கின்றார். பிரிட்டன் பிரதமருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை பிரிட்டனில் கொரோனா தொற்று எதிர்பாராத விதமாக குறைந்துதான் இருக்கின்றது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவோர் தொகை வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. ஜூன் மாதம் தினசரி 900 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது 750 அது குறைந்திருக்கின்றது. ஆச்சரியமாக மேலும் ஐரோப்பா கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்ற காலத்தில் பிரிட்டனில் காலிறுதி அரையிறுதி இறுதிப் போட்டி நடைபெற்றதனாலும் பிரிட்டன் இறுதிப் போட்டி வரை வந்த காரணத்தினாலும் தொற்று உயர்வாக இருந்தது. இப்பொழுது அந்த நிலை மாறிவிட்டதனால் தொற்று வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. பாடசாலைகள் மூடியிருந்த காரணத்தினாலும் தொற்றின் அளவு குறைவாக இருக்கின்றது. மூன்றாவது காரணம், பிரான்சில் இருக்கின்ற லீ மொண்ட என்ற பத்திரிகை நடத்திய ஆய்வில் பிரிட்டன் மக்கள் எச்சரிக்கையாக இருந்த காரணத்தினாலும் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டு இருப்பதாகவும், கொரோனா தடுப்பூசிகளை அதிகமாக அவர்கள் போட்டிருப்பதும் இவ்வாறான வீழ்ச்சிக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் பிரான்சை எடுத்துக்கொண்டால் நிலைமை மாறாக இருக்கின்றது. பிரிட்டனில் இருந்து வருபவர்களை பிரான்ஸ் பிரிட்டன் எல்லையில் கடுமையான பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், டெல்டாவினுடைய உயர்வு பிரான்சை ஆட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு 22,000 பேர் என்கின்ற அடிப்படையில் புதிய தொற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலையில் ஒவ்வொரு நாளும் 9,200 பேர் அனுமதிக்கப்படுகின்றார்கள். செயற்கை சுவாச பிரிவிற்கு 1,700 பேர் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும், ஜூன் மாதத்திற்கு பிந்திய உயர்வாக இது இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பிரான்சில் அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லையே PCR டெஸ்ட் எடுத்து வர வேண்டும். அவ்வாறு வருவதற்கும் கட்டணம் கண்டிப்பாக விதிக்கப்படும் என்று பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது. இது பலத்த நெருக்கடியாகவும் அங்கு போராட்டங்கள் உருவாவதற்கும் காரணமாக இருக்கின்றது. மறுபுறம் பிரான்சை போலவே கனடாவும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. கனடாவினுடைய அரச துறையில் பணியாற்றுகின்ற 3,00,000 பணியாளர்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் முடிவிற்கு உள்ளாக 2 தடவைகள் தடுப்பூசிகளை போட்டுவிட வேண்டும் என்றும், மேலும் ரயில் விமானம் பஸ் போக்குவரத்துகளிலும் இது கடைபிடிக்கப்படும் என்றும், தடுப்பூசி அவசியம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கும் தடுப்பூசியே அவசியம் என்றும் கனடா தெரிவித்திருக்கின்றது. கனடாவினுடைய மொத்த சனத்தொகை 23.8 மில்லியன் ஆகும். இவர்களில் 63% இரண்டு தடவைகள் தடுப்பூசியை போட்டிருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்கா கனடா எல்லை கூட கொரோனா காரணமாக 2020 பூட்டிலேயே இருக்கின்றது. இவற்றை தொடர்ந்து இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர வேண்டிய தேவை இருப்பதாக கனடா தெரிவித்திருக்கின்றது. ரஷ்ய
ஆசியாவில் வளமைக்கு மாறாக டெல்டாவினுடைய தொற்று அகோரமாக இருக்கின்றது. தினசரி மரணம் 808 என்கின்ற அளவிற்கு கடந்த 24 மணி நேரங்களில் உயர்வடைந்திருக்கின்றது. கொரோனாவிற்கு பின்னர் முதல் தடவையாக 800 மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு மரணமடைகின்ற நிலையை ரஷ்யா எட்டி தொட்டிருக்கின்றது. 146 மில்லியன் மக்கள் கொண்ட ரஷ்யாவில் 28.8 மில்லியன் பேருக்கு மட்டுமே 2 தடவைகள் தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய மொத்த மரணம் 168,049 என்று ரஷ்யா கூறுகின்றது இன்று வரை. ஆனால் உண்மை 3,00,000 மேலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கின்ற பின்லாந்து நாட்டிலும் டெல்டா உயர்வடைந்து 24 மணி நேரங்களில் 1,024 பேர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உள்ளக அரங்குகளில் 25 பேர் மட்டும் கூடலாம் என்றும் வெளி அரங்குகளில் 50 பேர் மட்டுமே கூடலாம் என்றும் பின்லாந்து அறிவித்திருக்கின்றது. இவ்வாறாக கொரோனாவினுடைய டெல்டா காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற புதிய பிரச்சனைகள் இந்த நாடுகளை மட்டுமல்ல உலகின் பல நாடுகளை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் கூட கொரோனா தொற்றினுடைய மரணங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்வாக காணப்படுவதாகவும், யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நிற்பதற்கு இடமில்லாமல் மக்கள் தொகை கொரோனாவினால் காணப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.